அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு வ்ளாக் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது சொல்ல போனால் டிசம்பர் மாதமே எடுத்தது. நான் வந்து இடையில ஜுவல்லரி வீடியோலாம் போட்டதுனால இதை போடாமல் விட்டுட்டேன். ஸோ அதை தான் இப்போ கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஒரு அரப் ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். இந்த வரைக்கும் நாங்கள் போனதில் ஃபஸ்ட் டைம் போகிறோம். போயிட்டு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். நல்லா பார்க்கவே ரொம்ப ஹை கிளாஸாக நல்லா இருந்துச்சு பார்க்க. எப்படி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து எஹல்லா. இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்கள், ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷோகேஸ்லாம் வச்சு பாட்பாட்டாக இருக்குது. பார்க்கவே ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. லைட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே. ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கோம். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணேன் எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்களே ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரி, வந்தோடனே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் டெக்கோலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க தான் சொன்னாங்க இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும்ட்டு. சரி, நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தோம். அவங்களும் அவங்க டாக்டரும் வந்தாங்க. சாப்பாடு எல்லாம் வந்துருச்சு. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. கபாப், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் தக்காளிலாம் சுட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஹோமோஸ் இருக்குது. அடுத்து வந்து ஒரு அரப் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவர் வந்து ஒரு தட்டி இப்படி கொட்டினது எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களையே. எங்களுக்கே கொஞ்சம் வெக்கமாகிடுச்சு. ஆனால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கவே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த சாலட் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அரப் சாலட்னு போட்டிருந்துச்சு. அதில் வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அது நச்சோஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது இருக்குது. அப்புறம் கேப்சிகம் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து ஒரு அரேபியன் பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அரப் ரைஸ் வந்துருச்சு. அடுத்து இன்னொன்று வந்து ஹோமோஸ், அதுக்குள்ளே ப்ரெட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடெலாம். லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து அரப் டீ. மென் டீ இல்லாமல் நமக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது. கண்டிப்பாக அரப் ரெஸ்டாரண்ட் போனால் இது குடிக்காமல் நாங்கள் வரவே மாட்டோம். இது எங்கள் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஃபேவரேட். அதோடு அங்கே இருந்து லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இது அடுத்து நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் மால் தான் போகிறோம். எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிட்வெளி மெகா மால் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம எப்பயுமே வருஷம் வருஷம் டிசம்பரில் வந்து கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெலாம் ரொம்ப அழகாக டெக்கோ பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஷாப் பாருங்கள், குக்கீஸ் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதோ நம்ம கிட்ட வந்துட்டோம். சென்டரில் வந்து ரொம்ப அழகாக எல்லாமே ஃபுல்லாகவே குக்கீஸ் மாதிரியே தான் செட் பண்ணியிருக்காங்க. கேசல்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். போன வருஷம் கூட வந்து நான் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கோ வீடியோ நான் போட்டிருந்தேன், லைவ் கூட செஞ்சுருந்தேன். நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வருஷம் வருஷம் ஒவ்வொரு இடமாலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அழகழகாக தான் செட் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்குமே நம்ம போகிறது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டைசோ ஜப்பான் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஏற்கனவே நான் லைவ் செஞ்சுருக்கேன்.
வேறு மாலில் இருந்தது. இங்கே இப்போ வந்து மிட்வெளியில் உள்ளது நம்ம போகிறோம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே எந்த ஜமானை எடுத்தாலுமே 5 ரிங்கிட் 90 சென்ட் வரும். சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒரே ப்ரைஸ் தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நிறையா சாக்ஸ்லாம் இருக்குது, லேடிஸ்க்குள்ளது, ஜென்ஸ்க்குள்ளது, பிள்ளைங்களுக்குள்ளது எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் டவல் இருக்குது, அப்புறம் வந்து கிச்சன் எக்ஸசரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து எல்லாம் கட்லரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஜாமான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாடர்னாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். நம் இப்போ யங் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆனியன் கார்லிக்லாம் போட்டு வைக்கிற பாஸ்கெட், அப்புறம் வந்து ஜூஸ் ஜார் அந்த மாதிரிலாம் இருக்குது. கண்டெய்னர் பல சைஸில் பல மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாமே கட்லரி ஐட்டம். மோஸ்ட்லி இங்கே வாங்குகிற ஜாமான் வந்து நல்லா உழைக்கும், எந்த ஒரு இதாகவும் இருக்காது, ரொம்ப நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் பார்த்து வாங்கணும். சின்ன ஜாமானை வந்து ரொம்ப ஒரு 5 வெள்ளி 90 காசுக்கு வாங்குறத விட நம்ம பார்த்து கரெக்டாக இந்த விலை ஓகேயான்னு சொல்லி பார்த்து தான் நம்ம வாங்கணும். டேபிள் மேட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பல மாதிரி. இதெல்லாம் குட்டி குட்டி கண்டெய்னர் இருக்குது. இங்கே கொஞ்சம் சில்வர் ஐட்டமும் வச்சுருக்காங்க. ஸ்டைனர் இருக்குது, அப்புறம் பிளேட், ஹாட்ரே அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபோக்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரூட் சாப்பிட்றதுக்குள்ளது. அப்புறம் சாப்பர் இருக்குது. இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. மெஷர்மெண்ட்டோட ஒரு குட்டி டப்பா. ஸ்டைனர்லேயே பல டைப் வச்சுருக்காங்க. இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம அப்படியே இது உள்ள ஃப்ரைங் பேன் உள்ள வச்சுட்டு அப்படியே கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. சில்வர் பாக்ஸ்லாம் கூட இருக்குது. இது ரொம்ப நிறையா கண்ட்ரியில் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு துபாய், சிங்கப்பூர் அங்கெல்லாம் இருக்குது. மற்ற எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மெஷரிங் ஸ்பூன் வச்சுருக்காங்க. அப்புறம் க்யூட்டாக வந்து ஒரு எக் பீட்டர் இருக்குது பாருங்கள். இந்த குட்டியாக உள்ளது நானே வச்சுருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூட்டான ஐட்டம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா வாங்கிக்குவேன். மெஷரிங் கப்பும் இருக்குது, ஸ்பூனும் இருக்குது. இதெல்லாம் சீப் தான் இங்கே. அப்புறம் எல்லாம் உடன் ஸ்பேச்சுலாலாம் இருக்குது. ஸ்பூன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக க்யூட்டாக. ஆனால் என்ன, ஒரு ஒன்று எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5.90 போடுவாங்க, 5.90 போடுவாங்க. ஸோ நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். சில நேரத்தில் வந்து இந்த ஐட்டம் வெளியே கிடைக்காது, அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குன்னு சொன்னால் நான் வாங்குவேன். நமக்கு அதை பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நான் கண்டிப்பாக வாங்குறது தான் வேலையை பார்க்காம. இது எல்லாமே கிச்சனுக்குள்ள ஐட்டமாக தான் வச்சுருக்காங்க. ரேக் இருக்குது. இங்கே நிறைய ஜூஸ் கிளாஸ் இருக்குது. கீழே உள்ள ட்ரேலாம் பாருங்கள், ரொம்ப அழகழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்துச்சு, மார்பிள் மாதிரி இருக்குது பார்க்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வாங்கினா ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான், அது கண்டிப்பாக வாங்கலாம். இங்கே எல்லாமே கிளாஸ் பவுல் அந்த மாதிரி பிளேட், ஸ்பூன் எல்லாம் வச்சுருக்காங்க. பல மாதிரி சைஸில் இருக்குது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள் ஸ்டார் மாதிரி, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக ரொம்ப க்யூட்டான ஒரு பிளேட் இருக்குது. இங்கே வந்து குட்டி குட்டி செராமிக் பாட்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து லாண்ட்ரி பேக் இருக்குது. அப்புறம் ஸ்பைஸ் கண்டெய்னர்லாம் நிறையா வச்சுருக்காங்க, ஜார் கண்டெய்னர்லாம் இருக்குது. அடுத்து இங்கெல்லாம் வந்து எல்லாமே அந்த ரேக் மாதிரி இருக்குது, குட்டி குட்டி ரேக் நம்ம வந்து கபோர்டு உள்ளே வச்சுக்கிற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்.
அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்லாம் இருக்குது, வாட்டர் பாட்டில் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஸ் ட்ரே அந்த மாதிரி வச்சுருக்காங்க, க்ளீன் ரேப் ஹோல்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே உள்ள சாமான் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இங்கே நிறைய பாஸ்கெட்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே லேடிஸ் எக்ஸசரிஸ்லாம் கூட இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக குட்டி குட்டி இயரிங்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு காதில் ஒரு மாதிரியும் இன்னொரு காதில் ஒரு மாதிரியும் போடுற மாதிரி இருக்குது, மாடர்னாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கண்டெய்னர், நம்ம ஸ்ப்ரே அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இப்போ ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் சீப்பு இருக்குது, ப்ரஷ் அந்த மாதிரிலாம் ஹேர்க்குள்ளதெல்லாம் இருக்குது, ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது டாய்லெட்குள்ள டவல் ஹோல்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பாருங்கள், தலைக்கு உள்ள ப்ரஷ் மாதிரி இருக்கா, நான் மசாஜர்னு போட்டிருக்கு, தலைக்கு மசாஜ் பண்ணுறது. அப்புறம் சோப் பாக்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ள ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, கிச்சன் டவல், ஹேண்ட் டவல் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம மேலேயும் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். இது பாருங்கள், மேக்னெட் பாக்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்பைஸ் பாக்ஸ். அப்புறம் பல ஐட்டம்லாம் இருக்குது, சும்மா அழகுக்கு வைக்கிற செடிலாம் வச்சுருக்காங்க, ஃப்ளவர் பாட்டெலாம் கூட இருக்குது. இங்கேயுமே நிறைய ஐட்டம் இருக்குது, வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். க்ளீனிங் ஸ்ப்ரே, ஹேங்கர், அதுக்கப்புறம் வந்து மோப், அப்புறம் ப்ரூம் அந்த மாதிரி எல்லாம் ஐட்டமும் இருக்குது. ஹேங்கர் வந்து பல டைப் இருக்குது, ஸ்காஃப்குள்ளது, ட்ரெஸ்க்குள்ளது, பேண்ட்குள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து டிஸ்போசர் ஸ்பாஞ்ச்லாம் இருக்குது, பல டைப்பில் இருக்குது, டாய்லெட் ப்ரஷ்லாம் கூட இருக்குது. ஆனால் இங்கே வாங்குறது நல்லா உழைக்கும், நான் ரொம்ப நாள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது. இது வந்து மேலே சோப்பு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும் அதெல்லாம். இந்த பாருங்கள், இது வந்து கொஞ்சம் அந்த எட்ஜ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பால் பாட்டில் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேப்பர் பேக்லாம் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி டைரி இருக்குது, அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான். இது வந்து நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ள ஐட்டம்லாம் நிறையா இருக்குது, குட்டி குட்டி ட்ராவர், கண்டெய்னர், அப்புறம் பாஸ்கெட் அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு வச்சுருக்கிறதுக்கு இங்கே அழகழகாக இருக்கும், பார்த்து வாங்கலாம். அப்புறம் புக் ரேக் இருக்குது, புக் டிவைடர்லாம் இருக்குது, ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாம் ஃபைல் வைக்கிறதுக்கெலாம் உள்ள டிவைடர்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஃபைல் பல மாதிரி டைப்பில் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸ் கண்டெய்னர் வந்து தனித்தனியாக இல்லாமல் ஒரே இதில் மல்டி கண்டெய்னர் மாதிரி இருக்குது, பல மாதிரி இருக்குது. மேக்கப் ஐட்டம் வைக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ஒரு கையாக அதை ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பசியாகவும் பற்றியாகவும் கரெக்டாக ஸ்டேஷன் வீட்டில் வந்து நின்றுட்டாங்க, என்ன வாங்கலாம்னு அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது பாருங்கள், க்யூட்டான எரேசர்லாம் நிறைய வச்சுருக்காங்க, டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே குட்டி குட்டி அலாம் கிளாக்லாம் வச்சுருக்காங்க, டார்ச் லைட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அவ்வளோ ஐட்டம் இருக்குது, எனக்கு எல்லாத்தையுமே சொல்ல முடியல, நிறைய ஐட்டம் இருக்குது. கீச்செயின்லாம் அழகழகாக கியூட்டாக இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டி பர்ஸ்லாம் கூட இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்து டைஸ் வரலாம், நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பெல்ட்லாம் கூட வச்சுருக்காங்க. காருக்குள்ள அக்சசரிஸ்மே நிறையா வச்சுருக்காங்க. டைஸோவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாமானுமே கிடைக்குங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா மாடர்னாக நல்லா யூஸ்ஃபுல்லான ஐட்டம் எல்லாமே அங்கே கிடைக்கும். பெட்குள்ளதுமே வச்சுருக்காங்க பாருங்கள், வீட்டில் நம்ம பெட்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா அதுக்குள்ள ஐட்டமும் நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவத்துலாம் பேர்ட்ஸ் உட்காரலாம் வச்சுருங்களா, ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா பேர்ட்ஸ் உட்கார முடியாது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் எல்லாம் பல மாதிரி இருக்குது, பூனை ஏறிடாமல், பேர்ட்ஸ் உட்காராமல் அந்த மாதிரி
பல சைஸில் வச்சுருக்காங்க. இது எலன் கீ டூல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஸ்ப்ரே பாட்டில்லாம் வச்சுருக்காங்க. இது மேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ளது. ஆஃபீஸ் ரூம், ப்ளே ரூம் அந்த மாதிரிலாம், கிட்ஸ் ரூம்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கீழே விழுந்து அடிப்படாமல். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பிள்ளைங்க ரூமுக்கெல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டனிங் ஐட்டமும் நிறையா இருக்குது, அழகாகவும் இருக்கும். இங்கே குட்டி பாட்லேருந்து பெரிய பாட் வரைக்கும் வச்சுருப்பாங்க, ஹேங் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய அழகழகாக இருக்கும். இந்த பாஸ்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாக்ஸ், அப்புறம் வந்து கர்ச்சீஃப் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூட யூஸ் பண்ணிக்கலாம். பல மாதிரி இருக்குது, பல ஷேப்பில் இருக்குது, சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. இது வந்து கர்ட்டனுக்குள்ளே ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. கர்ட்டனுக்குள்ளே ராட்லாம் இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி டிசைனாக இருக்குது அழகாக. அப்புறம் வால்பேப்பர் இருக்குது, நிறைய அக்சசரிஸ் கிச்சனுக்கு உள்ளது, நம்ம இது டைனிங்க்கு உள்ளது எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து வால் ஹூக் வச்சுருக்காங்க, ஸ்டிக்கர் டைப் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்க்ரூ டைப்பும் இருக்குது. இது வந்து அந்த டிஷ்வாஷர் ஸ்பாஞ்ச் ஹோல்டர் பல மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உள்ளதெல்லாம் வாங்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது. இது வந்து குட்டி குட்டி பாட்டில்லாம் வச்சுக்கிறதுக்கு உள்ளது, ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி வைக்கலாம் அதில். அதே மாதிரி எஸ் ஹூக்கும் வச்சுருக்காங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அப்புறம் இது வந்து அந்த ஃபிஷ் டேங்க்லாம் போடுவோம்ல, பளிங்கி இருக்குது, ஸ்டார் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க, கலர் கலர் அழகாக இருக்குது. அப்புறம் பெர்ஃப்யூம் ஃப்ளவர் அது வைக்கிற ஹோல்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. கேண்டில் ஹோல்டரும் வச்சுருக்காங்க, கேண்டலும் நிறையா பல ஃப்ளேவரில் இருக்குது. ஏ டு இசட் எல்லா ஜாமானுமே அங்கே இருக்கும் டைசோவில், நம்ம பார்த்து சூஸ் பண்ணி இப்போ ரீசனபிளாக இருக்கான்னு பார்த்து வாங்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக பார்த்தாச்சு, நம்ம கீழே போகலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து இதை காட்ட நான் மறந்துட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். இது என்னன்னாக்கா இயர் கிளீனிங், காது க்ளீன் பண்ணுறது. அதில் லைட்டோடு இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் பட் ஹோல்டர், அதில் போட்டு வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், திருப்பி ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். இது நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், இப்போ ஊருக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அம்மாவுக்கு. இப்போ எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். மாஸ்க்கும் பல மாதிரி டிசைன் இருக்குது, இப்போ எங்கே போனாலும் இது இல்லாமல் நம்ம போக முடியாது. அதோட இப்போ வெளியே ஆகிட்டோம் டைசோ விட்டு, இப்போ கிளம்ப வேண்டிதான். ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்லேருந்து நம்ம மதியம் வந்துட்டு ஃபேன்ஸ் சாப்பிட்டு அப்படியே வந்தோம். இப்போ வந்து ஒரு 8:00 ஆயிடுச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு போய் நம்ம தொழுவணும், மதுரை தொழுதுட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்பணும். இப்போ ப்ரேயர் ஹால் தான் போயிட்டுருக்கோம். இப்போ ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோம். அங்கே 8:00 வந்து டீ லைஃப் இருந்துச்சு. இது எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், நான் ஏற்கனவே பல லோகில் சொல்லியிருக்கேன். அது பசங்க பார்த்துட்டு வேணும்ண்டாங்க, சரி அது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆர்டர் பண்ணது எடுத்தாச்சு, ஃபரிஹா ஃபோட்டோ எடுத்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு கிளம்பலாம். இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். டீயில் வந்து பபிள்ஸ் போட்டு ப்ரௌன் சுகர் போட்டு கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது மட்டும்தான் அங்கே டீ லைஃப்லேயே ரொம்ப பிடிக்கும். இதோட அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதோட இந்த வ்ளாக் முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.